ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஒரு பிக்கஸ்ட்டு ஃபாலை சந்தித்தோம் அதன் காரணமாக இந்த வாரம் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தது பட் இருந்தாலும் அந்த ஃபால் தவிர்க்கிறதுக்காக இன்றைக்கி காலையில் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்ட்ரெண்டில் வர்த்தகமானது நம்ம நிஃப்டிலையும் வந்து ஒரு அப் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல இந்த மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே போகுமா கீழே வருமான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஏன்னா முக்கியமான சப்போர்ட் லெவலோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவலோ இன்றைக்கி ட்ரேடிங்கில் பிரேக் ஆகலை அதனால் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் லெவல்ஸை பார்த்துட்டு வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வர்த்தகத்தில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி ரெண்டில் ஓப்பன் ஆனது பதினாலாயிரத்தி ஹை லோ பதினாலாயிரத்தி க்ளோஸ் ஆகும் பொழுது பதினாலாயிரத்தி எழுநூற்றி அப்படின்ற ஒரு ஹையர் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போது சார்ட்டில் போய் பார்க்கலாம் இப்போ சார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இது இந்த ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் மார்க்கெட்டின் வெள்ளிக்கிழமை ஃபாலான இடம் இது அதாவது வெள்ளிக்கிழமை முடியும் பொழுது ஒரு லோ பாயிண்டில் முடிஞ்சது இன்றைக்கி காலையில் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓப்பன் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப்பை ஆகிட்டு ஓப்பன் ஆனது இப்போது இந்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலையில் ஆன லெவல் இது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் முடிஞ்ச இடத்துல இருந்து நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைச்சது அதற்கப்பறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைடு வேஸில் போனாலும் அந்த பாசிட்டிவ் ட்ரெண்டை விடாமல் ப்ரீவியஸ் டேவோட லோவும் பிரேக் பண்ணலை ப்ரீவியஸ் டேவோட ஹையவும் பிரேக் பண்ணலை சைடு வேஸில் வர்த்தகம் இருந்தது ஒரு ரேஞ்சுக்குள்ளே வர்த்தகமானது மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆனது அதுக்கப்புறம் ஒரு ஹை அதுக்கப்புறம் ஒரு லோ மறுபடியும் வந்து ஒரு ஹை அதாவது மார்க்கெட் எப்போல்லாம் ஒரு ஹை பாயிண்ட்டை டச் பண்ணுதோ உடனே செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போகிறாங்க பட் இன்னைக்கு நடந்தது என்னன்னு சொல்லி நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு சார்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது இன்னைக்கு சார்ட்டு இன்னைக்கு சார்ட்டில் ஓப்பனிங் கேண்டில் பாருங்கள் ஓப்பனிங் கேண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பின்பார் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு லைன் நம்ம டிரா பண்ணலாம் போய் கேப் அப் ஆகி ஓப்பன் பொழுது போன வாரம் ட்ரேடிங்கில் ஃபுல்லாக நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் அன்றைக்கி ட்ரேடிங்கினுடைய ஒரு முக்கியமான லெவலில் ஆக்ட் பண்ணும் இன்னைக்கு மார்க்கெட்லேயும் அதே தான் நடந்தது மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய லோ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது அங்கேருந்து ட்ரேடிங் ஆக ஆரம்பித்தது ஹை பாயிண்ட்டுக்கு போனது ஒரு செல்லிங் நடக்கும் பொழுது மார்க்கெட் கீழே வரும் பொழுது எந்த இடத்துல ரிக்கவர் ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் எந்த இடத்துல லோவை டச் பண்ணதோ அதே இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக்கு இப்போ இதுதான் லெவல்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஹை பாயிண்ட்டை டச் பண்ணது அதற்கப்புறம் அந்த ஹை பாயிண்ட்டுக்கு போகவே இல்லை ஓரளவு அதற்கு பக்கத்தில் நம்ம க்ளோஸ் ஆகிருக்கும் அதனால் எப்பயுமே கேப் அப் கேப் டவுன் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டம் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணணும் அதை ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ இந்த வாரத்துக்கு நமக்கு அடுத்த லெவல் என்ன வாட்ச் பண்ணலாம் க்ளோஸா அப்படின்னு சொல்லி டெய்லி சார்ட் எடுத்து பார்க்கலாம் இது நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட்டு இந்த நிஃப்டினுடைய டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி டே ஆவரேஜுக்கும் டுவெண்ட்டி டே ஆவரேஜுக்கும் நடுவில் இப்போ நமக்கு கேண்டில் இருக்குது இப்போது அடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னா டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையினுடைய லோ பாயிண்ட் பதினாலாயிரத்தி நானூற்றி எழுபதுங்கிறது முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அந்த லெவலை பிரேக் பண்ணதுன்னா அடுத்து இம்மிடியட் சப்போர்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் பதினாலாயிரத்தி நானூற்றி பத்து ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் தான் இது ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இடைவெளி இருக்குது பட் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டும் பிரேக் ஆணுச்சுன்னா ஃப்ரெஷ் என்ட்ரி பண்ணுறவங்க கொஞ்சம் தவிர்க்கணும் மார்க்கெட்டில் ஷார்ட் நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போயே பதினாலாயிரத்தில் புட்கால்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு அதனால் அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகம் பண்ணுங்கள் அப்போது நாளைக்கு முக்கியமான லெவல் நம்ம வாட்ச் பண்ணக்கூடியது மேலே வந்து டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் பதினாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அதே மாதிரி கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா சப்போர்ட் லெவல் பதினாலாயிரத்தி நானூற்றி எழுபதுங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டி எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஏற்றம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு பின்பார் போட்டு முடிச்சிருக்கோம் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது இதுலேயும் அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் டேவோட டாப் வச்சுக்கலாம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி சப்போர்ட் லெவல் முப்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறத ஒரு லெவலாக வச்சுக்கிட்டு வர்த்தகம் பண்ணலாம் இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எப்படி இருந்தது ஏன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏற்றத்தில் முடிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைச்சது அதெல்லாம் இன்றைக்கி இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்ததால் இன்றைக்கி ஒரு கேப் அப்பள் ஓப்பன் ஆயிட்டு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் நம்ம முடிஞ்சிருக்கோம் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து முடிஞ்சது இன்றைக்கி வர்த்தகத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வர்த்தகமானது ஏசியன் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இந்த ரெண்டு மார்க்கெட் ஏன் நெகட்டிவ்னா இன்றைக்கி ட்ரேட் ஆகல கோஸ்பி மற்றும் தைவான் வந்து இன்றைக்கி லீவு அதனால் இது அப்படியே அந்த வெள்ளிக்கிழமை வர்த்தகமான அதே லெவலில் இங்கே காமிச்சிருக்காங்க இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் இன்றைக்கி ஓப்பனான மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வர்த்தகமானது ஹேங்சங் ஒரு ஒன்றரை சதவிகிதம் அதிகரித்தது நிக்கி ஒரு ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் இந்திய மார்க்கெட்டும் நல்ல ஒரு அதிகபட்சமான மதிப்பில் வர்த்தகமாயிட்டிருக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளிகள் இப்போ அதிகரித்து வர்த்தகமாயிட்டிருக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது நான் டெலிகிராம் சேனலை தெரியப்படுத்துறேன் பார்த்துட்டு வர்த்தகம் பண்ணுங்க திங்கட்கிழமை இப்போ மார்ச் ஒன்றாம் தேதி முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஒரு எழுநூற்றி ஐம்பது புள்ளிகளும் நிஃப்டி ஒரு இரநூத்தி முப்பது புள்ளிகளும் அதிகரித்து முடிஞ்சது ஆட்டோமொபைல் சேல்ஸ் நம்பர் வந்ததால் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருக்கு ஒரு சின்ன ரேலி இருந்தது மாருதி சுஜுகி ரெண்டு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்களுடைய சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று புள்ளி எட்டு சதவிகிதம் அதிகரிச்சு சொல்லியிருக்காங்க ரைட்ஸ் கம்பெனி ஐந்து சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனி ஒரு தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு கிட்டே இருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் மூலிமா பாரதி டைனமிக் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஐந்து சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மு முந்நூற்றி கோடி ரூபாய் அளவுக்கு மிசைல் ரேர் செக்ஷன் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு டாடா மோட்டார்ஸ் ஆட்டோமொபைல் சேல்ஸில் இன்றைக்கி அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் வந்து சேல்ஸ் நம்பரில் ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் ஜம்ப் காட்டியிருக்காங்க டா டிவிஎஸ் மோட்டர் மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் ஒரு பதினெட்டு சதவிகிதம் சேல்ஸில் வந்து அதிகரித்து காட்டியிருக்காங்க சீமெண்ட்ஸ் மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் வந்து இந்த சிஇஎஸ் எலக்ட்ரிக் அப்படின்ற கம்பெனியை அக்வசிஷன் பண்ணுறதை வந்து முடி இன்னைக்கு வந்து அப்ரூவல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதனால் இந்த கம்பெனிக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கேஇஸி இன்டர்நேஷனல் கம்பெனி ஐந்து சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்களுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நூறு மில்லியன் டாலர் அளவுக்கு மிடில் ஈஸ்ட் மற்றும் இருந்து இந்த ஃபைவ் ஜி வயர்லெஸ் சர்வீஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்டர் கிடச்சிருக்கு மனப்புரம் ஃபினான்ஸ் இன்றைக்கி ரெட்டில் வர்த்தகமானது இந்த கம்பெனி வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதா இருக்காங்க நிறைய டெட் செக்யூரிட்டிஸ் மூலியமாகவோ கமர்ஷியல் பேப்பர்ஸ் மூலியமாகவோ திருட்டுறதா ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க இதனால் இந்த கம்பெனி வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் வர்த்தகமானது பயோகான் கம்பெனி இன்றைக்கி ரெண்டு சதவீதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனியினுடைய ஸ்பெஷல் வந்து பயோலஜிக்ஸ் பயோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சி வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கு பயோசிமிலர் பெவசிசோம்ப் அப்படின்ற ஒரு மெடிசன்காக இவர்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு இதன் காரணமாக பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் பாசிட்டிவாக வர்த்தகமானது கமாடிட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறிய ஏற்றம் சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி நாலு ஐந்து சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது குரூட் ஆயில் ஒரு சின்ன சரிவு நேச்சுரல் கேஸ் நியூட்ரலாக இருக்கு கரன்சி ட்ரேடிங் யூஎஸ் டாலருக்கு எகேன்ஸ்டா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எழுபத்தி நாலு புள்ளி ஆறு ஐந்து பைசாவோ வர்த்தகமாயிட்ருக்கு இண்டிசஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டரில் அந்தளவுக்கு இன்னும் ஒரு அப்பு கிடைக்கல மற்ற எல்லா செக்டரும் இன்னைக்கு பாசிட்டிவில் வர்த்தகமானது அதிகமாக பா வர்த்தகமான செக்டர் வந்து இன்னைக்கு மீடியா செக்டரில் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி நாலு புள்ளி மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் சேல்ஸ் நம்பர் நல்லா வந்துருக்கிறதால ரெண்டு புள்ளி மூணு எட்டு சதவிகிதம் மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக்கு பாரதி ஏர்டெல் ஒரு கரெக்ஷனில் இருக்குது இருபத்தி நாலு ரூபா விலை குறைந்து வர்த்தகமானது இந்த விலை குறைவை பயன்படுத்திக்கலாமா வேணாமாங்கிறத சார்ட்டில் போய் நம்ம பார்க்கலாம் பாரதி ஏர்டெல்லோட ஸ்டாக் சா சார்ட் பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி இருபத்தி ஓர் ரூபாயிலருந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிடுச்சு ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிடுச்சு இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிட்டு திருப்பி அதிலிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த மேலே க்ளோஸ் ஆகிருக்கு லாங் டேர்மில் இதில் வர்த்தகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லாங் டேர்ம் வர்த்தக வர்த்தகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு ட்ரேடிங் வெயிட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி டே டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடி எப்போ அதை தாண்டி வருதோ அப்போ தான் என்டர் ஆகணும் மீடியம் டேர்ம் ஒரு ஆறு மாதம் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறவங்க ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணும்பொழுது ஐநூற்றி அறுபது ரூபான்றதை க்ராஸ் பண்ணும்பொழுது என்ட்ரி கொடுக்கலாம் ஷார்ட் டேம் ட்ரேடர் ட்ரேடர்ஸு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயை தாண்டும் பொழுது இதில் என்டர் ஆகலாம் அதே இல்லாமல் எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்து ஸ்டாக்கில் வந்து ஒரு வீக் மோடு காட்டியிருக்கு இந்த ஜீரோ கிராசிங் ஜீரோ லைன்னு சொல்லுவாங்க இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் லைனை இந்த ஜீரோ கிராசிங் லைனை கட் பண்ணி எம்ஏசிடி சிக்னல் லைன் வந்து கீழே போயிருக்கு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகம் பண்ணுங்கள் இது இன்னும் நெகட்டிவிட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஒரு அப் மூ ரிலையன்ஸ் நம்ம ரொம்ப நாளாக பார்த்தோம் ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் இருந்தது பட் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது ரிலையன்ஸோட சார்ட் பார்க்கலாம் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இதனுடைய பாசிட்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் இரநூ ரெண்டாயிரத்தி நூற்றி மூன்று ரூபான்றது இப்போது ட்ரேடிங் லெவலாக இருக்குது இதனுடைய அடுத்த லெவல் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதை கிராஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேமில் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கொஞ்சம் க்ளோஸாக மா வாட்ச் பண்ணுங்கள் ஐசிஐசிஐ பேங்க் பேங்கிங் செக்டர்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் போன வாரம் இருந்தது ஒரு சின்ன கரெக்ஷனில் இருக்குது டாப் கெய்னர்ஸ் ஆட்டோமொபைல் செக்டரில் மதர்சன் சுமி ஜி என்டர்டைன்மெண்ட் பவர் கிரிட் பர்கர் பெயிண்ட்ஸ் மற்றும் ஓஎன்ஜிசி இதெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸு பெயிண்ட் செக்டர் பார்க்கலாம் பெர்கர் பெயிண்ட்ஸ் பேர்கர் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது அவாய்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு மதர்சன் சுமி இன்றைக்கி ஸ்டாக்ஸ்டு வாட்சில் எடுத்திருக்கேன் அந்த டைமில் நம்ம இதோட சார்ட் பார்க்கலாம் டாப் லூசர்ஸ் பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் இதில் இருக்குது அவன்யூ சூப்பர் மார்ட் பேங்க் ஆஃப் பரோடா டவர்ஸ் பந்தன் பேங்கெல்லாம் இன்றைக்கி நெகட்டிவில் ட்ரேடான ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் பாருங்கள் மறுபடியும் மதர்சன் சுமி பாருங்கள் மதர்சன் சுமி ஸ்டாக் வந்து ஆட்டோமொபைல் சேல்ஸ் நம்பர் நல்லா கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக் ஹைல வந்திருக்கு டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்திருக்கு அதனால் அதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு வர்த்தகத்தில் மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து என்எம்டிசி வேதாந்தா வேதாந்தா நம்ம போன வாரம் ஸ்டாக்ஸ் டு வாட்சில் நிறைய பார்த்தோம் ஸ்டாக் நல்ல ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குது பாருங்கள் வேதாந்தாவோட ஸ்டாக் பாருங்கள் இதில் வந்து மெட்டல் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாங்கிறத ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து மொமெண்டமில் சேஸ் பண்ணலாம் அதே மாதிரி மேலே டார்கெட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது ரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது அதே மாதிரி என்எம்டிசி என்எம்டிசியும் தொடர்ந்து அப்ட்ரண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இதில் என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை நூற்றி முப்பது ரூபாய் இன்றைக்கி கிராஸ் பண்ணி மேலே கேண்டில் விழுந்திருக்கு மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் ஸ்டாக் லாஸ் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபாங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க டார்கெட் நூற்றி நாற்பது ரூபா போகிறதுக்கு உண்டான சார்ட் பேட்டர்ன் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோல் முக்கியமான ஸ்டாக் எதுவும் இல்லை ப்ரைஸ் ஷாக்கிங் கொடுத்தது பாரதி ஏர்டெல் டாடா மோட்டார்ஸ் ரிலையன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் எஸ்பிஐ இதெல்லாம் வால்யூம் அதிகமாக வர்த்தகமான ஸ்டாக் பிஎன்பி டாடா மோட்டர் பாரதி ஏர்டெல் பேங்க் ஆஃப் பரோடா ஓஎன்ஜிசி இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸு ப்ரைஸ் ஷாக்கிங்கில் மறுபடியும் பாரதி ஏர்டெல் ஒரு கரெக்ஷனில் இருக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து விற்றுட்டு வெளியில் வந்தாங்க ஒன்லி பயர் அப்பர் சர்க்கியூட் இன்றைக்கி டெலிகாம் சாரி ரயில்வே கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் அருமையான பர்ஃபாமன்ஸ் கொடுத்தது ரயில் டெல் நேற்று ஐபிஓ லிஸ்ட் ஆனது தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அதை தொண்ணூற்றி எட்டோ தொண்ணூற்றொம்பது ரூபாய் அதனுடைய ஐபிஓ பிரைஸு லிஸ்ட் ஆகும்போது நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கிட்ட நேற்று ப்ராஃபிட் கொடுத்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்டு அப்பர் சர்க்கியூட் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்டாக் இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதை ஃபாலோ பண்ணி ஐஆர்சிடிசி ஸ்டாக்கும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்டு அந்த ஸ்டாக்கும் நாளைக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ராஷ்ட்ரிய கெமிக்கல் எம்எம்டிசி எம்எம்டிசியும் ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது நேஷ்னல் ஃபெர்டிலைசர் சின்ன ஸ்டாக்கு நிறைய கேட்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ட்ரேடிங்கில் எக்கச்சக்கமாக இருக்குது க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் டெல் வாட்ச் பண்ணலாம் எம்எம்டிசி நேஷனல் ஃபர்டிலைசர் இதெல்லாம் பாருங்கள் குட்டி ஸ்டாக்கு இதெல்லாம் ஈஸியாக என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு இன்றைக்கி நாளைக்கு கேட்ச் அப் பண்ணுங்கள் ஒன்லி செல்லர்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்பிரிட் அபான் ஆஃப் ஷோர் இமாமி துகான் வர்தமான் பாலி இதெல்லாம் லோயர் சர்க்கியூட்டான ஸ்டாக்ஸு ரெண்டாம் தேதி எக்ஸ் போனஸ் இருக்கிறது குவின் டிஜிட்டல் மூன்றாம் தேதி டெம்போ குளோபல் எட்டாம் தேதி சச்சிட்டா மெட்டல்ஸ் டிவிடன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி எக்ஸ் டிவிடன் டேட் பட்டர்ஃப்ளை நாலாம் தேதி மஹிக் மஹிக்ரா கெமிக்கல்ஸ் ஐந்தாம் தேதி ஹிந்துஸ்தான் ஏரான் எட்டாம் தேதி பவர் கிரிட் பத்தாம் தேதி டிஐசி இண்டியா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இருந்தது பட் இருந்தாலும் மார்க்கெட் இப்போ மேலே போகுமான்றது சொல்ல முடியாது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம் வெள்ளிக்கிழமையினுடைய ஃபால் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஒரு லெவலாக முக்கியமாக வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணணும் வெள்ளிக்கிழமை கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம் ட்ரேடிங்க்கு இதில் ஏதாவது மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக் இருக்கான்னு சேஸ் பண்ணி பார்க்கலாம் முக்கியமான ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஆள்களி இருக்குது குஜராத் ஆள்களி ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டில் போட்டிருந்தாலும் இந்த மொமெண்டம் நிறைய லெவல்ஸ் கிராஸ் பண்ணணும் அவாய்ட் பண்ணலாம் இந்தியா சிமெண்ட்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரு முக்கியமான லெவலில் இருக்குது ரொம்ப நாளாக சைடு வேஸில் அதே லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அடுத்த டார்கெட் வந்து நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் வந்தால் மட்டும் இதை வாட்ச் பண்ணலாம் அது வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜில் முக்கியமான கம்பெனி எதுவும் கிடைக்கல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் போயிடலாம் நிறைய ஸ்டாக்ஸ் சின்ன ஸ்டாக் நிறைய இருக்குது இன்றைக்கி வாட்ச் பண்ணுறதுக்கு என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள் என்சிஎல் இண்டஸ்ட்ரி நல்ல புல்லிஷ் மோட்டில் இருக்குது ஸ்டாக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கு இருக்குது மொமெண்டம் ஸ்லோவாக இருந்தாலும் அப்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தொடர்ந்து அதை ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே இருக்குது நூற்றி எண்பது ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு அடுத்த லெவல் வந்து நூற்றி எண்பத்தி மூணுன்றதை வச்சுக்கங்க நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் கிராஸ் பண்ணதுனா நூற்றி தொண்ணூறு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப் லாஸ் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபான்றதை மெயின்டெயின் பண்ணிக்கலாம் குஜராத் கேஸு குஜராத் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீ கேண்டில் பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு ப்ரீவியஸ் லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு அதே இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நல்ல கேப் இருக்கிறதால மொமெண்டம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்த லெவல் ஐநூற்றி முப்பத்தெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பதுங்கிறத அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கோங்க இதை கிராஸ் பண்ணும்பொழுது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயை மெயின்டைன் பண்ணிக்கலாம் எம்எம்டிசி சின்ன ஸ்டாக்கு எம்எம்டிசி இந்த டிசம்பர் மாதம் பதினேழு ரூபாய் இருந்தது ரெண்டே மாதத்தில் எவ்வளோ ஏரி இருக்குது பாருங்கள் டிசம்பர் மாதத்தில் நாலாம் தேதி பதினேழு ரூபாய் இருந்த ஸ்டாக்கு ஜஸ்ட் ரெண்டே மாதத்தில் நாற்பத்தி ஏழு ரூபா ரெண்டு மடங்குக்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு மொமெண்டம் அப்படியே வெர்டிக்கலாக கிளைம் ஆகிட்ருக்கு இந்த இன்னைக்கு அப்பர் சர்க்யூட் ஆகிற மாதிரி வந்தது இதில் வந்து இந்த மொமெண்டமை சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாப்லாஸ் ஒரு நாற்பத்தி மூணு ரூபா வச்சிக்கலாம் மேலே வந்து நாற்பத்தி ஏழு எண்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு நாற்பத்தி ஒம்பது ரூபான்றதை தாண்டும் பொழுது இது மறுபடியும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போனால் மட்டும் பாருங்கள் ஆனால் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி நேஷ்னல் ஃபெர்டிலைசரும் நீங்கள் நல்லா இருந்தது என்எஃப்ல இதில் நான் போடலை பட் இருந்தாலும் அதனுடைய சார்ட்டும் நல்லா இருக்கு நேஷ்னல் ஃபர்டிலைசர் இங்கே பாருங்கள் இந்த மூணு புள்ளிஷ் கேண்டில் த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸு எவ்வளோ கேப் அப்பில் மேலே போயிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டாக்கும் அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிப்ரவரி டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் எடுத்திங்கன்னா முப்பது ரூபா இருந்தது இன்றைக்கி அறுபத்தி மூணு ரூபா ஆல்மோஸ்ட் ரெண்டு டபுள் டபுளான ஸ்டாக் இது இதில் மொமெண்ட் நம்ம சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு அறு ஐம்பத்தி நாலு ரூபாங்கிறத ஸ்டாப் லாஸ் வச்சுக்குங்க அறுபத்தி அஞ்சு ரூபாயை கிராஸ் பண்ணும்பொழுது இதில் ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐஆர்சிடிசி ரொம்ப நாளாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்கு பட் இப்போ நல்ல ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய க்ரீன் ரயில் டெல்லும் இன்றைக்கி நல்ல ஒரு அப்பர் சர்க்கியூட்டில் இருந்ததால் இந்த ஸ்டாக்கும் ஒரு அதிகபட்சமான மதிப்பில் மேலே ஏறினது இதனுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரு ஒரு ஃபால்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் மோனோபோலி காம்படிஷன் இல்லாத ஒரு செக்டர் கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற லெவலை மேலே சப்போர்ட் லெவலாக வச்சுக்கோங்க அதை க்ராஸ் பண்ணும்பொழுது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பிஇஎல் மதர்சன் சுமி அடுத்து முக்கியமான ஸ்டாக்கு இன்றைக்கி நியூஸில் நிறைய இடத்துல வந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஆனால் புல்லிஷ்கேண்டில் பிரேக் அவுட் பெருசாக நடக்கலை அதே இடத்துல திருப்பி கீழே வந்து முடிஞ்சிருக்கு அப்போது இந்த டாப் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு நீங்கள் அடுத்த லெவல் இரநூத்தி நாற்பது வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பதை தாண்டினா மட்டும் இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு ட்ரையல் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் லெவல் இரநூறுபாங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் பிஇஎல் பிஇஎல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இது வந்து இந்த ஸ்டாக்கினுடைய பேட்டர்னே பார்த்தீங்கன்னா அப் டவுன் அப் டவுன் இப்போ அப்போது ஒரு கீழே இறங்கினா கூட ஒரு ஜஸ்ட் இந்த லெவலுக்கு இறங்கிட்டு அடுத்த லெவல் இப்படி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இதனுடைய லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போது அடுத்து நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டுன்ற வேல்யூவை தாண்டும் பொழுது ட்ரையல் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம் முக்கியமான ஸ்டாப்லாஸ் லெவல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிங்க நிறைய ஸ்டாக் இருக்குது சின்ன ஸ்டாக்கு நேஷ்னல் ஃபெர்டிலைசரும் இதில் நோட் பண்ணிக்கோங்க என்எஃப்எல் National Fertilizer Company. டிஸ்கிளைமா மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கங்க ஸ்டாக் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் ஒர்க் ஆகலாம் நிறைய பேர் சொன்னாங்க ஜஸ்ட் மணி மார்க்கெட் மில்லினர்னு நம்ம சேனலோட நேம் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துடும் லோகோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் போட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்